Hi dudes, welcome to D Square. இது வந்து கேமரா ஆக்சன் கேமரா வந்து வந்துருச்சு. அன்பாக்ஸ் பண்ணலாம். என்ன கேமரா சொல்லிட்டு நீங்கள் வந்து டைட்டிலே பார்த்துருக்கீங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து ஆக்ஷன் கேமரா தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 30 மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்க்ரீன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ஜைரோ ஸ்டெபிலேஷன், 4K வரையும் இதில் வந்து வீடியோ எடுக்கலாம், வைஃபை இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டுக்கு iOS ஆப்பிள் ஃபோனுக்கு வந்து வந்து ஆப் கூடமாக வந்து நம்ம ஃபோனை வந்து கேமராவை கனெக்ட் பண்ணிக்கலாம், அதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பெக்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக என்ன இன்க்ளூட் இருக்குது இந்த பாக்ஸில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பட் இது பார்க்குறதுக்கு வந்து நல்லா அழகாக வந்து ப்ரீமியம் லுக்காக இருக்கும். இந்த மேலே இருக்கிற இந்த தின்னான பிளாஸ்டிக் லேயர் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சூப்பராக இருக்கும். இத்தனை பேருக்கு வந்து அது வந்து அதை அன்பாக்ஸ் பண்ணுற பிடிக்குன்றது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது பிரிக்கவே மனசு வராதுண்ணா, அவ்வளோ சூப்பராக அழகாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாக்ஸுக்கு ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்கும், எந்த பாக்ஸ் வந்தாலும் சரி, கேமரா இல்லை எந்த பாக்ஸ் வந்தாலும் சரி. ஸோ அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் பிடிக்குன்றது கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். பண்ணாங்கன்னா ஓப்பன் பண்ண அழகாக நம்மளுக்கு கேமரா தெரியுது. எப்படியும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துங்க. அழகாக ஆக்ஷன் கேமரா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். உள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ப்ளஸ் இந்த சின்ன கம்பார்ட்மெண்ட்லாம் என்ன இருக்குன்னு இதில் பார்த்தீங்கன்னா வந்து மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது 360 டிகிரி மவுண்ட் கொடுக்கணும். அப்புறம் ஃப்ளாட்டு கர்வ் ரெண்டுத்துலேயும் 360 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து யூஎஸ்பி கேபிள் சார்ஜ் போடுறதுக்கு, கேமரா சார்ஜ் பண்ணுறதுக்கு பெரிய கம்பெனிலாம் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஹேண்ட் பார் மவுண்ட், நம்ம வண்டியிலையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சைக்கிளில் கூட ஹேண்ட் பார்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 3M ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாக. அப்புறம் வந்து பிளாட்னம் கவர்மெண்ட், இது நார்மல், இது வந்து 360 டிகிரி, இது வந்து நார்மல் ரெண்டு. அப்புறம் வந்து ஒரு ஷார்ட் ஆன் ப்ளஸ் ஒரு ஸ்க்ரூ. அப்புறம் வந்து இது வந்து அந்த ட்ரைபாட் மேலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுலேயே கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டானது. ஒரு லாங் ஆம் ஒரு ஸ்க்ரூ, இன்னொரு ஷார்ட் ஆம் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு கேஸ், அது வந்து ஸ்கெல்டன் கேஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நார்மலாக நம்ம பிளாக் பண்ணும்போது இல்லை வந்து பைக்லேயே வந்து ரைட் போகும்போது அந்த பைக்லாம் கனெக்ட் பண்ணுன்ற போது அந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸில் வந்து நம்ம வந்து அவ்வளோ வந்து இதுவும் பண்ண முடியாது, வாய்ஸ் நம்ம அந்தளவுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகாது. ஸோ எக்ஸ்டர்னல் மைக் ஆட் பண்ணோன்னா இது வந்து நம்ம இதை போட்டால் தான் அந்த ப்ரொவிஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு யூஸ் ஆகும், இது பிளாக் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும் கேஸு. அப்புறம் வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃபில் இது டச், இது ஆக்சுவலாக வாட்டர் ப்ரூஃப் கேஸ் டச் பேக் டோர் இதை வந்து பிடிக்கணும்னா நம்ம அண்டர் வாட்டரில் ஏதாவது ஷூட் எடுக்கும்போது டச் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் வந்து அது SJCAM ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து லென்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கிளாத்து, நல்லா இருக்குது கிளாத்து, அவ்வளோ லென்ஸ் வேறு எதுவும் இல்லை. டோட்டல் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 டோட்டலாக வந்து 15 கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாக்ஸில் இருந்தது ஒரு கிளான்ஸ் பா. ஸோ ஆக்ஷன் கேமரா வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வந்து இது கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்க்ரூ, இது ஒரு லாங் ஸ்க்ரூ, ப்ளஸ் இது ஒரு மவுண்ட் பண்ணுறதுக்கு, ஃப்ளாட் மவுண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த ஆக்ஷன் கேமரா வாட்டர் ப்ரூஃப் கேஸ்லேருந்து வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். இதுக்கு வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து லேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை வந்து இப்படி தள்ளிட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டில் அப்படி தூக்கணும், அப்போ தான் வந்து தூக்கிட்டு அப்புறம் பேக்கில் இப்படி, அப்போ தான் வந்து நம்மளுக்கு டோர் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள அழகாக கேமரா வந்துடும். ஸோ கேமரா வந்து இவ்வளோ தாங்க, இவ்வளோ தான் கேமராவே, ஒரு சின்ன கேமரா, இவ்வளோ தான் கேமரா, இவ்வளோ பேட்டரி இருக்கும். பேட்டரி உள்ளே இருக்கலாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லைட் பண்ணோம், ஓப்பன் ஆகுது ஸ்ப்ரிங். ஸோ உள்ள பேட்டரி இருக்குது, இது ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாப் மாதிரி இருக்கும்,
இந்த ஸ்ட்ராப் வந்து இப்படி வச்சுருந்தீங்கன்னா பேட்டரி வந்துடும். ஸோ இதுதாங்க பேட்டரி, இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் அவ்வளோதான். ஸோ கேமரா வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணலாம், ஏன்னா இப்போது பேட்டரி கம்மியாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வரும்போது ஆன் பண்ணணும். இது சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், இதை வந்து ஒரு 2-3 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். சவுண்ட் கேட்டதா எஸ்ஜே கேம் சொல்லிட்டு லைட்டாக. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மெமரி கார்டு வந்து இன்சர்ட் பண்ணல. ஸோ இது வந்து மோட் இங்கே கீழே இருக்கிறது, இதில் வந்து வீடியோ, வீடியோ லேப்ஸ், அப்புறம் வந்து ஸ்லோ ரெக்கார்டிங், ஸ்டில், ஃபோட்டோ ஸ்லாப், பஸ்ட் மோடு, வீடியோ ப்ளஸ் ஃபோட்டோ, கார் மோட், அண்டர் வாட்டர், ஸோ நிறைய மோடு இருக்குது. ஸோ செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா வந்து ரெசல்யூஷன், லூப் ரெக்கார்டிங், ஸோ இதெல்லாம் வந்து எல்லா வீடியோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை சார்ஜ் போட்டு நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரைட் போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். ஓகே டியூட்ஸ், சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டாடா, பை பை.